தூய்யா ஆவியானவரே என்ன சரே, ஆண்டு நடத்துமையா

இறை வார்த்தைக்குள் எங்களை வழிநடத்த உமது வல்லமையால் எங்களை ஆட்கொள்கின்ற அந்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே தாய் வயிற்றிலே உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் என்று சொன்னவரே என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் என் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக ஏன் கொந்தளிப்புகள் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் பிரைஸ்தலாட் இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் ஏராளம் ஏராளம் இயற்கையின் சீற்றங்கள் கடல் கொந்தளிப்புகள் பூகம்பங்கள் பெருவெள்ளம் பேரழிவுகள் என்று ஏராளம் ஏராளம் இது ஒரு பக்கம் இருக்க கொடிய கொள்ளை நோயின் கோரத்தனம் ஒரு பக்கம் இதுவும் ஒரு பக்கம் இருக்க மனிதர்களிடையே சமாதானமின்றி அமைதியின்றி சண்டை சச்சரவுகளும் போர் முழக்கங்களும் மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் கொந்தளிப்புகள் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களையும் நிம்மதியையும் குடும்ப நபர்களையும் இழந்து தவிக்கிறார்கள் எல்லோருடைய இதயமும் கொந்தளிக்கின்றது ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே கொந்தளிக்கின்றது காரணம் என்ன கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்யாமல் கடவுளையும் அவர் தந்த கட்டளைகளையும் உதாசீனப்படுத்திவிட்டு சுய விருப்பத்தை நிறைவேற்றி பாவத்திற்கு மேல் பாவம் செய்வதன் காரணமாகத்தான் இன்று இந்த ஒட்டுமொத்த உலகமுமே கொந்தளிக்கின்றது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட கொடிய கொந்தளிப்புகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முதலாவதாக இரண்டாவதாக இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் மூன்றாவதாக ஜபத்திலே நிலைத்திருங்கள் யோனா ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் அமிதாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார் யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சிஸுக்கு புறப்பட்டார் அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சிஸுக்கு புறப்படவிருந்த ஒரு கப்பலை கண்டார் உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுனஞ்சு தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சிஸுக்கு பயணப்பட்டார் ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார் கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று கப்பல் உழைந்து போகும் நிலையில் இருந்தது பிரியமானவர்களே ஆண்டவர் இறைவாக்கினர் யோனாவுக்கு ஒரு பணியை கொடுத்தார் நீ நினைவே மாநகருக்கு சென்று இன்னும் நாற்பதே நாளில் இந்த நினைவே மாநகர் அழியும் என்று மக்களுக்கு அருவி ஏனெனில் அவர்கள் செய்யும் பாவங்கள் என் முன் வந்து குவிகின்றன என்றார் ஆனால் இறைவாக்கினர் யோனாவோ இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிய மறுத்து தர்சீசுக்கு தப்பிச் செல்ல நினைத்து அங்கு செல்ல நின்று கொண்டிருந்த கப்பலிலே ஏறினார் பயணத்தையும் மேற்கொண்டார் ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் கடலிலே பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கினார் ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் கப்பலிலே இருந்த மற்ற எல்லோரும் கடும் கொந்தளிப்புக்கு ஆளானார்கள் கப்பலிலே இருந்த தங்கள் பொருட்களையெல்லாம் கடலிலே தூக்கி எறிந்து தங்களுடைய பொருட்களையெல்லாம் இழந்தார்கள் எல்லோரையும் மரண பயம் ஆட்கொள்ள எல்லோரும் கடும் கொந்தளிப்புக்கு ஆளானார்கள் பிரியமானவர்களே வாலிப வயதான இந்த நாட்களிலே கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்பதே நம் ஆண்டவருடைய சுத்தமாக இருக்கிறது அவ்வாறு நீங்கள் நடந்தால் நம் நிமித்தமாக நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிப்பார் குடும்பத்திலே சாந்தியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் படிப்பிலை சிறந்து வெற்றிக்கு மேல் வெற்றிகளை குவிக்கலாம் நாம் ஒவ்வொருவரும் படிப்பிலை சிறந்தவர்களாகவும் பண்புள்ளவர்களாகவும் தெய்வ பயம் உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே நம் ஆண்டவருடைய திருச்சித்தம் ஆகவே இளையோரே இறை சித்தத்தை செய்யுங்கள் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையிலே கொந்தளிப்புகளே வராது அப்படியே வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள ஞானத்தையும் தப்பி செல்ல வல்லமையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஒன்று தசலோனிக்கர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம் வேண்டும் இளையோரே கடவுள் நமக்கு திரும்ப வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால் நாம் எல்லோரும் தூயவர்களாக வாழ வேண்டும் என்பதே ஆகையால் வாலிப வயதான இந்த நாட்களிலே பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் குடி விபச்சார வேசித்தனங்கள் ஓரின சேர்க்கை மூவி பார்ப்பது திருடுவது கொலை செய்வது கட்டுக்கடங்கா காமவெறியில் வெறியில் பிறர் வாழ்க்கையை நாசப்படுத்துவது ஏமாற்றுவது போன்ற கொடிய பாவ பழக்கங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் அழிந்து போவதற்கு முன்னால் இப்பொழுதே மனம் மாறுங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் செய்கின்றீர்கள் என்றால் சாத்தானுடைய சித்தத்தை தான் செய்கின்றீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் தேவ சித்தம் செய்ய பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் மனம் மாறவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்புகள் நிச்சயம் நிச்சயமாக வரும் அது உங்கள் குடும்பத்தையே அழித்துவிடும் உங்கள் எதிர்காலத்தையே சூனியமாக்கிவிடும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே பிரியமானவர்களே வாலிப வயதிலே பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு இறை சித்தத்தை செய்ய நாடுங்கள் அதையே உங்களுடைய வாழ்வாக்குங்கள் நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன் பிளஸ் டூ தேர்வில் வகுப்பில் முதல் மார்க் எடுக்கக்கூடிய மாணவன் ஒருவன் கல்லூரியிலே தன் படிப்பை தொடர்ந்தான் முதல் ஆறு மாத காலங்களாக நன்கு படித்த அவன் வலையிலே விழுகின்ற பறவை அதன் அழகிய சிறகுகளை இழப்பது போல கெட்ட நண்பர்களின் வலைகளிலே விழுந்து தன் நற்பழக்கங்களை எல்லாம் இழந்தான் பிரைசலாட் ஏராளமான போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு போனான் தன் படிப்பை இழந்தான் உடற் சுகத்தை இழந்தான் இறுதியாக தன் பத்தொன்பதாம் வயதிலே பரிதாபமாக உயிரையும் இழந்தான் ஒரே மகனின் இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த தாயும் மனநோயாளியானால் குடும்பமே சிதைந்து போனது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பாவங்களுக்கு அடிமைப்பட்டு உங்கள் குடும்பம் தரைமட்டமாக நீங்கள் காரணமாக இருக்காதீர்கள் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து இறை சித்தம் செய்வதிலே கண்ணும் கருத்துமாயிருந்து பலருக்கும் முன்மாதிரியான வாழ்வு வாழுங்கள் பிரைஸ்தலாட் பிரியமான இளையோரே இன்னும் ஒரு நிகழ்வை கூட உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த ஒரு பெண் ஒரு வாலிபனை நேசித்தால் இதை அறிந்த அவளின் பெற்றோர் இறை சித்தம் இதுவல்ல என்று அவருக்கு அறிவுரை கூறினார்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த அப்பெண் அந்த வாலிபனோடு பேசுவதையே நிறுத்திவிட்டாள் இன்று கல்லூரியிலே ஒரு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் பலருக்கும் முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிரைசலாட் பிரியமான இளையோரே உங்களுக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் இவ்விரு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு வேறுபடுத்தி பாருங்கள் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதா நிலை வாழ்வை இழந்து போவீர்களா சிந்திப்போம் செயல்படுவோம் பிரியமானவர்களே இறை சித்தம் பெற்றோர்கள் வழியாகவும் உணர்த்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே உங்களுடைய குடும்பத்தில் ஏராளமான தேவையற்ற கொந்தளிப்புகளை தவிர்க்கலாம் அப்போது உங்கள் குடும்பத்தில் சாந்தியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் இருக்கும் வெற்றிக்கு மேல் வெற்றிகளை குவிப்பீர்கள் உங்களது வாழ்க்கையில் பிரியமானவர்களே யோனாவினுடைய கடற்பயணத்தையே நாம் ஆள சிந்தித்தோமே ஆனால் கப்பலில் இருந்த யோனாவை தூக்கி கடலிலே எரியும் வரைக்கும் அங்கு கொந்தளிப்புகள் ஓயவே இல்லை ஆக உங்களுடைய வீட்டிலும் பணித்தளங்களிலும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கொந்தளிப்புகள் ஏற்பட நீங்கள் காரணமாக இருக்கிறீர்களா துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறீர்களா இறை சித்தம் செய்ய மறுத்து பாவ படுகொழியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா இப்பொழுதே மனம் மாறுங்கள் பாவ பழக்கங்களிலிருந்து வெளியே வாருங்கள் அப்போதுதான் உங்கள் குடும்பத்தில் கொந்தளிப்புகள் தணிந்து போகும் ஆண்டவரும் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் பிரைசலாட் பணிகள் நூலை நாம் தொடர்ந்து வாசித்தோமே ஆனால் திருத்தூதர் பவுலும் அவரோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு பேரும் கப்பலிலே ரோமுக்கு புறப்பட்டனர் அப்படி சென்று கொண்டிருந்த போது கடலிலே எதிர்காற்று வீசிய காரணத்தினால் கப்பலை தொடர்ந்து இயக்க முடியவில்லை எப்படியோ அரும்பாடுபட்டு செந்துரை என்னும் இடத்தை நோக்கி சென்றடைந்தனர் அப்போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பவுல் அவர்களுக்கு இனி கப்பலில் செல்வது ஆபத்தானது என்று அறிவுரை கூறினார் பிரியமானவர்களே வாசிக்க கேட்போம் திருத்துதர் பணிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்து முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்களை அவர் அவர்களை பார்த்து நண்பர்களே இக்கப்பல் பயணம் கப்பலுக்கும் அதிலுள்ள சரக்குகளுக்கும் மட்டுமல்ல நம் உயிருக்கும் கூட ஆபத்தானது பெருங்கேட்டை விளைவிக்கக்கூடியது என்று கூறினார் ஆனால் நூற்றுவர் தலைவர் பவுல் கூறியவற்றை நம்பாமல் கப்பல் தலைவரும் கூறியதையே நம்பினார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பவுல் கூறியதை அவர்கள் கேட்கவில்லை கப்பலை தொடர்ந்து செலுத்தினார்கள் கடும் புயலில் சிக்கிக் கொண்டார்கள் எல்லோரையும் மரண பயம் ஆட்கொண்டது ஒருவரும் பதினான்கு நாட்கள் உண்ணவில்லை எல்லோரும் மரண பயத்தினால் நொந்தனர் பிரியமானவர்களே இறை ஊழியர்களின் வாயிலிருந்து வரும் இறை வார்த்தைக்கு செவி கொடுங்கள் வாழ்வது நானல்ல என்னில் இயேசுவே வாழ்கிறார் என்ற பவுலின் வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுளோடு இருந்து பேசினார் ஆனால் நூற்றுவ தலைவரோ இறை வார்த்தைகளை நம்பவில்லை கப்பலை தொடர்ந்து செலுத்தினார்கள் கடும் புயலில் சிக்கி தவித்தார்கள் பிரியமானவர்களே இறை வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவக்கூடியது இறை வார்த்தை வாழ்வு கொடுக்கக்கூடியது பாதைக்கு வெளிச்சமாக இருந்து வழிகாட்டக்கூடியது இறை வார்த்தை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் வந்தாலும் நீங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பார் உங்களை அவர் உயர்த்துவார் இறை வார்த்தையாகவே மாறிய பவுலின் வார்த்தைகளை கேட்காத நூற்றுவ தலைவர் கடும் கொந்தளிப்பு காளானார் ஆனால் பவுலின் நிமித்தம் ஆண்டவர் மற்ற எல்லோரையும் காப்பாற்றினார் அது போலவே நம் நிமித்தமாகவும் ஆண்டவர் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் நம்மையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் பாதுகாப்பார் பிரியமானவர்களே இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நடங்கள் இறை வார்த்தையை உதாசீனப்படுத்தாதீர்கள் இறை வார்த்தையை வாசிக்க ஜெபிக்க நேரமில்லை என்று ஒதுக்காதீர்கள் ஒரு நாளைக்கு காலையிலும் மாலையிலும் அரை மணி நேரமாவது இறை வார்த்தையை வாசிக்க ஜெபிக்க தியானிக்க நேரம் ஒதுக்குங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்புகள் வராது அப்படியே வந்தாலும் அதை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே துணை நின்று அற்புதமாக பாதுகாப்பார் அதிகாரம் முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கி கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குண்டியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று இயேசுவும் அவருடைய சீடர்களும் கடலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று கடலிலே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது அப்போது இயேசு உறங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் ஆண்டவரே நாம் சாக போகிறோம் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அதற்கு இயேசு நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று சொல்லி கடலே இரு இறையாதே என்று சொல்லி காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ள கடல் அமைதியாயிற்று பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் வரும் கொந்தளிப்புகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே முதலாவதாக நாடுங்கள் ஆண்டவர் சர்வ வல்லவராயிருக்கிறார் அவர் என்னோடு இருக்கிறார் என்னை அவர் கைவிடவே மாட்டார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களோடு இருந்தால் கொந்தளிப்புகளால் உங்களை எதுவும் செய்ய முடியாது விசுவாச குறைச்சல் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை காத்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட விசுவாசம் உங்களிலே இருந்தால் இயற்கையே உங்களுக்கு எதிராக எழுந்தாலும் பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் பல செய்தாலும் கொடிய கொள்ளை நோய் உங்களை தாக்கினாலும் படிப்பிலே சோர்வு ஏற்பட்டாலும் நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீர்கள் நிலை வாழ்வையும் இழந்து போகவே மாட்டீர்கள் பிரைசலால் கொந்தளிப்புகளால் உங்களை எதுவும் செய்ய முடியாது ஆகவே பிரியமானவர்களே கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து இறை சித்தம் செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாயிருங்கள் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆம் மேன் ஆமேன் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் ோடு என்னோடு பதநாள் ஏசு என்னோடு இரு உதவி செய்கிறார் பழந்தருகிறார் உதவி செய்கிறார் பெற ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் ஒரு நாளும் கூட வருகிறார் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு இருப்பதன